எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அகல் விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு எப்படின்னு பார்க்கலாம். அஞ்சு அகலையும் ஒரே இதில் வச்சா சென்டரில் கோலத்தில் அழகாக இருக்கும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அஞ்சு அகல் எடுத்திருக்கேன் புதுசு. ஒன்று வந்து பழைய அகல் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணது. ரெண்டு அட்டை வந்து சின்னது ஒன்று பெரிய ஒன்று ரெண்டு ரவுண்டில் அட்டை வந்து எடுத்திருக்கேன். சென்டரில் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பைப் மாதிரி எடுத்திருக்கேன். அது நம்ம கார்ட்போர்ட்லேயே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரிப்பனு லேஸ்லாம் வாங்கும்போது ஒரு ரோல் மாதிரி பைப் மாதிரி கிடைக்கும். அது கூட நீங்கள் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அகலில் பெயிண்ட் அடிக்கணும். அகல் வந்து நான் அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகல் வந்து புது அகல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் பழைய அகல் கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நல்லா புதுசாக அழகாகிடும். அதுக்கப்புறம் சென்டரில் வைக்க நான் ஒரு பிள்ளையார் சிலை எடுத்திருக்கேன். இந்த சிலையும் ரொம்ப பழசு தான். இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை ப்ரௌன் கலர் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். அந்த கலர் ப்ரௌன் கலர் போட்டாலும் சரி, டால்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக கலர் கொடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக கோல்டு ஷிம்மரிங் வந்து பவுடர் வந்து நான் அப்படியே டஸ்ட் பண்ணி விடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம பிள்ளையார் அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கு அந்த பீடமும் ரெடி ஆகிடுச்சு. பிள்ளையாரும் ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம அந்த அட்டையில் நான் இப்போ டைரியிலேருந்து அட்டையை கட் பண்ணியிருந்தேன். அதனால் அதை கவர் பண்ணுறதுக்கு நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அந்த அட்டைங்கள்லாம் பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். நான் இப்போ பிங்க் கலர் அடிச்சிருக்கறனால இப்போ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அட்டைங்களுக்கு. இப்போ இந்த கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த அகல வந்து பிள்ளையார் சிலையும் தாங்குற அளவுக்கு இருக்கணும். அதுக்காக தான் அந்த சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு அட்டை நான் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். நம்ம எப்பவுமே அகல் வைக்கும்போது சில சமயம் எண்ணெய் வந்து சிந்திடும், நம்ம கீழெல்லாம் தரையெல்லாம் பாழாகிடும், நம்ம கோலம் பாழாகிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வச்சோம்னா கோலமும் நல்லாயிருக்கும், நம்ம தரையிலையும் எண்ணெய் வழியாது. அவ்வளோதான், நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டேன் நான். இந்த ரிங்கில் வந்து நான் ஒரு பக்கம் தான் மேலே பட்டு தான் பண்ணிக்க, உள்ளே பண்ணலை. ஏன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் இப்போ வந்து அந்த எப்பயும் போல் நம்ம கார்ட்போர்டை சுற்றி பேப்பர் ரோலில் கவர் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்டில் கொஞ்சம் கேப் தெரியும் எப்பவுமே. அதனால தான் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம லேஸோ இல்லை இந்த பேப்பர் ரோல் யூஸ் பண்ணுவோம். நான் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பேப்பர் ரோல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பேப்பர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே பாடுமா பழைய வீடியோ பாருங்கள். வால் ஹேங்கிங் அந்த மாதிரி இல்லை, வால் டெக்கர்லலாம் இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அடுத்தது நம்ம கொஞ்சம் அகல கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். வெறும் பெயிண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைனா ஸ்டோனு அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்ககிட்ட மிரர் கூட இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி அழகு பண்ணிக்கலாம். இப்போ சும்மா நான் பெயிண்டில் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கடையிலலாம் வாங்கினீங்கன்னா கலர் பண்ணது ரேட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து விலை குறைச்செல்லாம் வாங்கிட்டு நம்ம அதை அழகுபடுத்திக்கலாம். பாருங்கள், பழைய இது கூட நம்ம புதுசாக்கிடலாம் இந்த மாதிரி. இப்போது மூணு அட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சின்ன அட்டை கீழே வச்சுட்டு பெருசை மேலே வைக்க போகிறோம். ஏன்னா அகல வைக்கிறதுக்கு நான் அந்த க்ரீன்லேயும் கொஞ்சம் ஷிம்மரிங் போட்டுட்ருக்கேன், கோல்டு ஷிம்மரு. இப்போது நம்ம விநாயகரை ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். சென்டரில் அந்த பீடத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே பிள்ளையார் வைக்கலாம். இப்போ பிள்ளையார் வந்து நான் இப்போ ஃபெவிகால் தான் தடவுறேன். இப்போது நீங்கள் வந்து ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நான் இப்போ சும்மா வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபெவிகால் வந்து கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக ஷேக் ஆகிடும். அகல்லாம் உங்களுக்கு அட்டையில் ஒட்டிக்கும், பட் அது வந்து கணபதி மட்டும் நீங்கள் ஃபெவி பாண்டு தான் ஈஸி. இல்லைன்னா உங்களுக்கு க்ளே எதாக இருந்தால் கூட க்ளேயில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டாண்டு. இன்னும் அந்த கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக நான் இப்போ ஒயிட் ஸ்டோன் இருந்தது ஒயிட் ஸ்டோன் லேஸ் வச்சு கவர் பண்ணுறேன்.
இதெல்லாம் உங்களுக்கு ஃபெவிகால்லையே ஸ்டிக் ஆகிடும். ஆக்சுவலாக நான் வந்து டால் வந்து இன்னொரு ஸ்டாண்டு பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ ஃபெவிகால் வச்சு ஒட்டியிருக்கேன். இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதே மாதிரி நம்ம எந்த டிசைனில் கூட பண்ணிக்கலாம். இப்போது அந்த அகல் வைக்கிறதுக்கு ஒரு கோலமும் நான் போட போகிறேன். கோலம் போட்டு சென்டரில் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். 9.9 வரிசையில் இப்போ கோலம் போட போகிறேன். அது ஸ்டாண்டு மட்டும் கட்டியிருக்கலாம், இருந்தாலும் ஒரு கோலத்தை போட்டு சென்டரில் வச்சா எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் கோலத்தையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது கலர் பண்ண ஆரம்பிக்கிறோம். கலர் பண்ணிவிட்டு அவுட்லைனிங்கு போட வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறமா ஒன்று பண்ண போகிறோம். அவுட்லைன் வெளியே வந்தால் கூட கலர் பரவாயில்ல. இவ்வளோ தான், கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த விரலால் அந்த அவுட்லைன்லாம் கொஞ்சம் திரும்பவும் ஒரு டிராயிங் மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்ன மேடம், கோலத்தை போட்டுட்டு நீங்களே போட்டு இப்படி கலைக்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், பார்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோலத்துக்கு நடுவில் எப்போவுமே 5 திரி போட்டு குத்து விளக்கு வைப்போம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச இந்த ஸ்டாண்டு வச்சோன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. பிள்ளையார் நல்லா ஜொலிக்கிறார் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.